பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை இனி சுருக்கமாக விரைவு செய்திகளாக பார்க்கலாம். சிறப்பு ஆசிரியர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டு ஆசிரியர்களுக்கு உடனே பணியாணை வழங்க கோரி டிஆர்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தேர்வு எழுதியவர்கள் போராட்டம் நடத்தினர். 1080 சிறப்பு ஆசிரியர் பணியிடங்களுக்கு 2017 செப்டம்பர் மாதம் தேர்வு நடத்தப்பட்டது. இந்த தேர்வு முடிவுகள் அக்டோபர் 2018 வெளியிடப்பட்டது. அதன் பின்பு அந்த தேர்வு முடிவுகள் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் இருந்ததால் தொடர்ந்து இறுதி பட்டியல் வெளியிடும் பணி நியமன ஆணை வழங்காமல் டிஆர்பி காலம் தாழ்த்தி வருவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். போஸ்டிங் கூட எங்களுக்கு 2012-16 பெண்டிங் போஸ்டிங் தான். ஆனால் இதை போடுறதுக்கே வந்து இவ்வளோ அரசோ டிஆர்பி தூரம் ஏன் இவ்வளோ காலதாமதம் பண்ணுறாங்க எங்களுக்கு தெரியல. ஆல்ரெடி இதுக்கு முன்னே வழக்குன்னு சொன்னாங்க. நாங்களும் சுமார் இப்போ வந்து உடற்கல்வி சார்பாக 400க்கும் மேற்பட்டவங்க வழக்கில் இணைஞ்சு நாங்கள் வந்து டபுள் பெஞ்சில் போயிட்டு நாங்கள் 4 வாரத்தில் எங்களுக்கு வேலை போடணும்னு சொல்லி நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் காப்பி 10-12 வாங்கிட்டு வந்திருப்போம். அதுவும் டைம் முடிய போதும். ஆனால் இன்னும் எங்களுக்கு வந்து அந்த கவுன்சிலிங் டேட்டை அறிவிக்க மாட்டேங்கிறாங்க. மதுரை வாயில் ஏடிஎம் கொள்ளை சம்பவத்தில் கல்லூரி மாணவி உட்பட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கடந்த மாதம் மதுரை வாயில் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட கனராபுரி ஏடிஎம் மையத்தில் பணம் நிரப்ப வந்தவர்களை தாக்கிவிட்டு 10 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த வழக்கில் நைஜீரியாவை சேர்ந்த ஆக்கிய மாயாவை பெர்ரல் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் சந்தேகத்தின் அடிப்படையில் ஆமு என்ற நைஜீரியனையும் சென்னை மணிமங்கலத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவி செரியா என்பவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பங்குனி உத்தர திருவிழாவை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கொண்டு